அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திங்களன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக் வணக்கம், கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஏற்கனவே காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளில் பாண்டிச்சேரி தவிர மீதம் இருக்கக்கூடிய 9 தொகுதிகள் எது எது என்ற அடிப்படையிலே தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த நிலையில் அந்த ஒப்பந்தமானது வருகின்ற திங்கட்கிழமை கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பாக அன்றைய தினம் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் அறிவாலயம் வர இருக்கிறார்கள். அன்றைய தினமே தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தில் இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குரிய அந்த தொகுதி பங்கீடானது அனைத்துமே முழுமை செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் மற்றும் அதிமுகவிற்கு எண்ணிக்கையில் அடிப்படையில் மட்டுமே தொகுதிகள் ஒப்பந்தமானது கையெழுத்திடாமல் இருந்தது. இதன் அடிப்படையிலே வருகின்ற திங்கட்கிழமை அந்த காங்கிரசுக்குடுக்கான பாண்டிச்சேரி உட்பட தமிழகத்தில் 9 தொகுதிகள் மற்றும் 10 தொகுதிகள் கையொப்பமும் அதே போல மதிமுகவிற்கு 1 தொகுதி என்ற அடிப்படையில் 2 கட்சிகளுக்குமான அந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடுகிறது. இதன் மூலம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய ஒப்பந்தமானது வருகின்ற திங்கட்கிழமை முழுமையடைகிறது. தேர்தல் பணிக்காக தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் அடுத்த வாரங்களில் கூட்டணி பிரச்சாரம் துவங்க இருக்கிற நிலையில் தற்போது வருகின்ற திங்கட்கிழமை அதற்கான பேச்சுவார்த்தை முழுமையடைந்து முழுமையாக அன்றைய தினமே ஒப்பந்தமானது கையெழுத்திடுகிறது. குறிப்பாக கடந்த வாரங்களிலே பல்வேறு கட்சிகளுடைய ஒப்பந்தமானது முடிவடைந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் IUML தொடர்ச்சியாக கொங்குநாடு மக்கள் கட்சி என அனைத்து கட்சிகளான பேச்சுவார்த்தை, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளான பேச்சுவார்த்தை முடிவடைந்து ஒப்பந்தம் கையெழுத்த நிலையில் வருகின்ற திங்கட்கிழமை காங்கிரஸ் மற்றும் மதிமுகவினுடைய ஒப்பந்தமானது கையெழுத்திடுகிறது. அதன் அடிப்படையிலே திங்கள் காலை இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடுகிறது. தொடர்ச்சியாக அந்த ஒப்பந்தத்தின் போது காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த புதுவை உட்பட 10 தொகுதிகளும் அதே போல மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற 1 தொகுதி என்ற அடிப்படையில் அனைத்து தொகுதிகளுக்கான அந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் ஒப்பந்தம் மற்றும் வருகின்ற திங்கட்கிழமை கையெழுத்தாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.